Hello friends, welcome to another episode of Kombai Stars with myself Ramnathan. இன்னைக்கு வந்து அருத்ரா ப்ரெக்னன்சி பார்ட் டூ. இதில் பார்ட் டூவில் நம்ம என்ன நடக்க போகுதுங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபீமேல் வச்சுருக்கவங்க கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது வந்து எப்போவுமே மேல் இருக்க இடத்துக்கு தான் வந்து ஃபீமேல் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவர் நம்ம அருத்ராவுடைய பப்பியில் தேர்டாக வெளியே வந்தவர், மேல் பப்பி, பாரின்னு பேர் வச்சுருக்கேன். இவர் நம்ம கூட தான் கோம்பை ஸ்டார்ஸ் ஃபேமிலி கூட தான் இருக்க போகிறார். ஸோ அவரை இன்ட்ரோ பண்ணியாச்சு. இன்றைக்கி 45 நாள் உங்களுக்கு 45. ஸோ எனிவே நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபீமேல் டாக் வச்சுருக்கிறவங்க வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்போவுமே வந்துங்க மேல் டாகுடைய ஏரியாவில் தான் வந்து ஃபீமேலை கொண்டு போய் மேட் பண்ணணும். அப்போ தான் வந்து மேல் டாகுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதோட ஏரியாவில் தான் அது நல்லா மேட் பண்ணுறதுக்கான அந்த மைண்ட் செட்டு மூடு அதுக்கு இருக்கும். ஃபீமேல் இருக்கிற இடத்துக்கு மேலே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மேல் இன்ட்ரெஸ்ட் காமிக்காது, ஏன்னா அதோட ஏரியா கிடையாது. அது வந்து பை நேச்சர் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ ஃபீமேல் மட்டும் போனால் பதட்டப்படுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பதட்டப்பட்டாலும் ஒரு மேல் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா ஃபீமேல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுதான் நேச்சர். நேச்சர்லேயே நீங்கள் பாருங்களேன், இப்போ ஸ்ட்ரீட்ஸில் சுற்றிட்டு இருக்க டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலை வந்து நிறைய மேல் துரத்தும், அது வேறு ஏரியாக்கே போயிடும் துரத்துறத பார்த்துட்டு. அந்த துரத்துகிற நாய்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து ஜெயிக்கிற நாய் தான் வந்து மேட் பண்ணும். அந்த மேட் பண்ணுறதுக்கு இது அளவும் பண்ணும். காரணம் வந்து அது இத்தனை நாய்களை வந்து ஜெயிச்சு இந்த ஃபீமேலை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுங்கிறதுனால. ஸோ மேல் வந்து அதோட டெரிட்டரிக்குள்ளே தான் அதோட டாமினேஷனை காமிக்கும். யூஸ்வலாக ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரிட்டரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டிங்கில் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது மேலளவுக்கு. ஸோ அதனால நம்ம யூஸ்வலாக மேல் இருக்க இடத்துக்கு தான் ஃபீமேல் கொண்டு போவோம். அதனால தான் நம்ம அருத்ராவை கொண்டு போனோம். ஸோ அந்த விஷயத்தை கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து எப்போ ஹீட்டுக்கு வரும், எத்தனை எந்த ஃப்ரீக்வன்சியில் ஹீட்டுக்கு வரும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நான் குரும்பியுடைய ஹீட் பீரியட் பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி குரும்பி ப்ரெக்னன்சி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுலேயும் உங்கள் க்வெஸ்சன்ஸ் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் குரும்பி ப்ரெக்னன்சியில் சொல்லாத விஷயங்கள் தான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதில் முழுசாக எல்லா விஷயமும் சொல்ல மாட்டேன். இவர் ரொம்ப வெளியே கையை விட்டு போகிறக்கு பார்த்துட்ருக்காரு. பட் எனிவேஸ் இப்போ பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு டாக் வந்து 60 டேஸில் வந்து நார்மலாக 58 to 63 டேஸ் வரைக்கும், 63 இல்லை 65 வரைக்கும் வந்து அது எப்போ வேணாலும் கூட்டி போடலாம். குரும்பி வந்து 59th டே போட்டான்னு நினைக்கிறேன். நான் 63 எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 60 நாள் ஆச்சு, 62 நாள் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருந்துச்சு. வெட்டினேரியன் கன்சல்ட் பண்ண அவங்க சொன்னாங்க 65 to 68 டேஸ் வரைக்கும் கூட சிக்கல் இல்லைங்க டிலே ஆனாலும், அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி எனக்கு சொன்னார் வெட்டினேரியன் சொன்னார். ஸோ நான் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், குரும்பி நிறைய நடக்குது, அருத்ராவை நிறைய நடக்க வச்சேன். நடக்க வச்சுட்டே இருந்தேன். இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸ் உள்ள நல்லா டெவலப் ஆகிருந்தது. அதுங்க பார்த்தீங்கன்னா இந்த வயிறை தள்ளிகிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ பப்பீஸ் வயிற்றில் இருக்கும்போதே வந்து அதுங்க உள்ளேருந்து அந்த வயிறை தள்ளுறது அந்த இதெல்லாம் கேப்சர் பண்ண ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு செரிஷிங் மொமெண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். அந்த இது கேப்சர் பண்ண இவர் பாருங்க, இப்போ சைடில் படுத்துட்டார் தலைவர், மடியில் படுக்கிற கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஸோ அது கேப்சர் பண்ணேன், அந்த வீடியோ அட்டாச்மெண்ட் இதில் வரும். அதே மாதிரி வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து அதில் பேசியிருப்பேன், அது ரிலேட்டடான விஷயமும் வரும். கண்டிப்பாக வந்து குட்டி போடுறது அந்த விஷயங்கள் பற்றியும் நிறையா பேசலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்ட் பை பார்ட்டாக வரும். நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து இருக்கிற விஷயங்களை பற்றி கேள்விகள் கேட்குறத விட நீங்கள் வெயிட் பண்ணி அது வரும்போது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரெக்னென்சி அதாவது குட்டி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன்.
ஸோ குட்டி போடும்போது என்ன பண்ணணும், குட்டி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கேள்விகள் எல்லாமே அது ரிலேட்டடாக வீடியோஸ் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன். ஸோ இப்போ 45 days ஆச்சு, எல்லா பப்பீஸும் இங்கே தான் இருக்குது. எனக்கு லாக்டவுனுங்கிறனால யாரும் எடுக்கலை இன்னும், அதை எடுக்க போகிறவங்க வந்து அநேகமாக இந்த லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அருத்ரா ப்ரெக்னன்சி சீரீஸுங்கிறது வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குட்டி போடுற வரைக்கும் அதோட நிறுத்த போகிறது கிடையாது. குட்டி போடுறது, குட்டி போட்டதுக்கப்புறம் இருக்க கேரு, இவங்க எப்படி வளர்கிறாங்க, எத்தனை நாளில் என்னென்ன வேலைகள் பண்ணாங்க, அது எல்லாமே வரும். ஸோ அதனால் தவறாமல் பாருங்கள். வீடியோ அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து அடுத்து இந்த அட்டாச்மெண்ட் வருது, அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த குட்டி வந்து வயிறு தள்ளுறதை வந்து கேப்சர் பண்ண அந்த மொமெண்ட்டு, அது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப கேப்சர் பண்ணிட முடியாது. நமக்கு ஏதோ லக் அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிது, நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், போக போக அப்படியே சுவாரஸ்யமாக இருக்கும். குட்டி வர்றது அதிலெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்துச்சு, அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ சீ கைஸ், பாய். அண்டில் தென், ஈவருகட்ட இருந்து ஒரு சின்ன பாய் ஃப்ரம் பாரி, வேல்பாரி. இவர் பேர் வந்து வேல்பாரின்னு வச்சுருக்கு. அண்ட் மைசல் ராம்நாதன், பாய் கைஸ், சி யூ, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கலப்பைக்காரன் வித் மை செல்ஃப் ராமநாதன், அருத்ரா அண்ட் அருவி. இந்த அருவி வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரெக்னெண்ட்டு இருக்காங்க. ஸோ குட்டி போடுறதுக்கு ரொம்ப அருகாமை ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு 2 months back நம்ம அருத்ரா வீடியோ போடும்போது சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே 2 பேர் கரெக்டாக ஹீட்டுக்கு வந்திருந்ததெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அருத்ரா வந்து ஒரு நல்ல மேலோட ட்ராவல் பண்ணி போய் சேர்த்திட்டு வந்தேன். இப்போ குறும்பிக்கு அதை நம்ம ட்ரை பண்ணோம், குறும்பிக்கு ப்ராப்பராக டே கெஸ் பண்ணல. பட் அருத்ராவுக்கு கரெக்டாக எனக்கு டேஸ் ஞாபகம் இருந்தது ஒன்று, இன்னொன்று கரெக்டாக அமைஞ்சிருச்சு, போய் சேர்த்திட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 150-160 kilometers மேலே ட்ராவல் பண்ணோம், போய் சேர்த்திட்டு 2 நாள் இருந்து சேர்த்திட்டு வந்தது. வரும்போது ரொம்ப பத்திரமாக தான் கொண்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அருத்ராவுடைய கேரக்டர் குறும்பியுடைய கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ப்ரெக்னன்சி அப்போ குறும்பியை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இத்தனை நாய்கள் இல்லை, அதுவும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஸோ அருத்ரா வந்து எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் வயலன்ஸாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரையும் மிரட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டிகளை எல்லோரையுமே டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, குறும்பியவே பயங்கரமாக டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக இப்போ ஒரு ஃபீமேல் வந்து குட்டி போடுறது 58 ஆனதுலேருந்து 58வது நாளிலேருந்து 63வது நாளில் குட்டி போடுங்க. இவங்க அந்த பீரியட் நெருங்கிட்டாங்க. அருத்ராவோட பப்பீஸ் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க வயிற்றில், இன்றைக்கோ நாளைக்கோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 61 days ஆச்சு.